அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய காலை பொழுது அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்னைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்துமே சப்போர்ட் பண்ணுங்கள் கோய்த்துடைய டினார் மதிப்பும் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கில் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தெல்லாம் இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் பதினாறு சதமும் இலங்கைக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது சதவமாக உள்ளது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் இருக்க கொடுக்குற ரேட்டை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க அவங்களுடைய மெஷின்ல அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம் எப்போவுமே உங்களுடைய பற்றுச்சீட்டில் எக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வேளை இந்த மாதிரி அக்கவுண்ட் நம்பர் மறைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை வேறையாக எழுதிட்டு போனாலும் அந்த எக்கௌண்ட் நம்பரை சரியாக மார்க் பண்ணிட்டு போங்க ஒரு ஒரு நம்பர் பிழையாக இருந்தால் கூட சில நேரத்தில் பணம் நாட்டுக்கு போயிடும் வேற யாருடையாவது அக்கௌண்டுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை திருப்பி எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு வாரம் கூட ஆகிரும் அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப எழுநூற்றி ஐம்பது பில்சும் இலங்கைக்கு பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமா அறிவிடுறாங்க அல்ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோப்பரேஷன் ஒரு தினம் மட்டுமே கட்டணமா அறிவிடறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினம் மட்டுமே கட்டணமா அறிவிடுறாங்க ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது மட்டுமே கட்டணமா ஆரவிடுறாங்க கோயிட்டில் அல்நாதா ஏஆர்வை அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ் ஜோயால்காஸ் கேபிஇ யுஏஇ ஒமான எக்ஸ்சேஞ் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது தொடர்ந்துமே பல சகோதரர்களும் தெரித்து வராங்க பல பகுதிகளும் இப்போதைக்கு இருநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஐநூறு ஃபில்ஸ் எழுநூற்றி இது போன்ற கட்டணங்கள் தான் அதே போல் கோய்ட் சிட்டி மாலியா கைதான் ஜிலிப் ஷோக் பாபு ஃபாஹில் இது போன்ற பகுதிகளில் கூட பல எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல ரேட் கொடுக்குறதா தெரிவிச்சிருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் போய் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க அதே போல் ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் இருந்தால் மட்டும் அனுப்புங்க அப்படி இல்லாத பட்சத்தில் தயவு செய்து அனுப்பாதீங்க இதனுடைய தங்க விலையை பார்த்துலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை பதின் மூன்று தினார் எழுநூற்றி பன்னெண்டு ஃபில்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை பதினஞ்சு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஃபில்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினேழு தினார் அறுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் இருநூற்றி எண்பத்தி மூன்று ஃபீல்ஸ் இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை விலை கொடுத்து வாங்குங்க என்ன காரணம்னா எதிர்வரும் நாட்களில் மறுபடியும் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மசகு எண்ணெயின் விலை மறுபடியும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறதால எதிர்வரும் நாட்களில் மறுபடியும் தங்க விலை உயரலாம் அதால இந்த நாட்கள்லேயே முடிஞ்ச வரைக்கும் தங்கம் விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கோங்க உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் ஹாலித் அஹமட் அல் ஜாபர் அல் சபாஹ் அவர்கள் தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் கோய்த்துடைய முடி இளவரசர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் சபா அவர்களுக்கு இன்றுடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அவர் பதவியேற்று இல்லாமல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக தொழிலாளர்கள் சார்பாக நாங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விட்டது யுத்தம் வெடித்தது போர்க்களம் தற்போது காசா அலக்சா பள்ளி பகுதி மற்றும் பல இடங்களில் தொடர் யுத்தம் வந்து ஆரம்பமாகியிருக்குது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் இந்த சந்தர்ப்பத்தில் பல இஸ்ரேலியர்கள் தற்போது காசா பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அஹமாஸ் இயக்கத்தினரால் நடத்தப்படும் இந்த தாக்குதலால் பலரும் வந்து இப்போ இஸ்ரேலியர்கள் தொடர்ந்துமே வந்து காசா பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படுறாங்க இதே மாதிரியான ஒரு சூழல் சில காலங்களுக்கு முன்பு காசா பகுதிகளில் இருந்த பலஸ்தீனிய முஸ்லிம்களை விரட்டி அடித்த சம்பவம் அரங்கேறி இருந்தது தற்போது ஹமாஸ் இயக்கத்தின் உதவியுடன் பல பகுதிகளிலும் இருந்து பலஸ்தீனத்துக்குரிய பகுதிகளில் இருந்தும் விரட்டப்படுறாங்க குறிப்பாக ஒரு சிலர் வந்து மண்டிடுறாங்க ஒரு சிலர் வந்து தப்பி ஓடுறாங்க இன்னும் சிலர் எதிர்த்து போராடி உயிரை இழந்துருக்குறாங்க அதே போல் அந்த பகுதிகளுக்கு தலைமை தாங்கிய ஒரு முக்கியமான இராணுவ பொறுப்பதிகாரி ஒருவரையும் பார்த்தீங்கன்னா ஜட்டியோட இழுத்து வெளியில் விரட்டுறாங்க இந்த மாதிரியான சூழல் ஆரம்பிச்சிருக்குது ஆனால் இதில் எந்த அளவு பாதிப்பு வரும் அப்படின்றது சொல்ல முடியாத சூழலாக இருக்குது ஆனாலும் அரபு நாட்டவர்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இது குவைத்துடைய சப்போர்ட் அடுத்ததாக கட்டார் நாடும் தங்களுடைய முழு ஆதரவையும் வழங்கியிருக்கின்றார்கள் ஓமான் நாடும் தங்களுடைய ஆதரவுகளை பலஸ்தீனத்துக்காக வெளிப்படுத்தியிருக்கிறார் எல்லை தடுப்பு சுவர்களை உடைத்து பலஸ்தீனர்கள் உள்ளே நுழையும் காட்சிகள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதே போல் இஸ்ரேல் அவர்களுடைய நாட்டில் யுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இந்தியர்கள் மற்றும் பல நாட்டவர்களுடைய நிலை என்பது ரொம்பவும் கவலைக்கிடமாக இருக்குது குறிப்பாக இந்த மாதிரியான யுத்தங்களில் பொதுமக்கள் நிறைய பேர் கொல்லப்படுவாங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாரையும் பாதுகாக்கணும் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கட்டும் விடுமுறை அனைத்தும் இனிமேல் அப்ளிகேஷன் ஊடாக இனிமே சிக்லீவ் நீங்க உங்களுக்கு ஏதாவது சிக்லீவ் அது ஆன்லைன் மூலமாவே الله سنبين لكم طريقه الحصول على الاجازه المرضيه عبر المنصات الالكترونيه وذلك بعد اعتماد هذه الاليه من قبل الجهات المختصه في البلاد. بدايه يمكن التقديم على الاجازه المرضيه عبر تطبيق كويت صحه او من خلال تطبيق سهل. جومن <applause> செகல் அப்ளிகேஷன் ஊடாக சுகாதார அமைச்சின் அங்கத்தில் வந்து பதிவேற்றப்படும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இனிமேல் சிக் லீவு பேப்பர் கையில் கொண்டு போக முடியாது ஆன்லைனில் செகல் அப்ளிகேஷன் ஊடாகவே உங்களுடைய சிக் லீவு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இனிமேல் பொய் சொல்லியெல்லாம் நோய்வாய்பட்டதாக லீவ் எடுக்கவே முடியாது அடுத்ததாக கோவைத்துடைய கெப்த் பகுதிகளில் வரைக்கும் முப்பத்தி எட்டு வாகனங்கள் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி அதே போல் பல பகுதிகளிலையும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குறிப்பாக சுலேபியா கெப்த் பகுதிகளில் இந்த மொபைல் குரோசரிகளால் பல பிரச்சனைகள் அரங்கேறதாகவும் போதைப்பொருள் வியாபாரங்கள்லையும் சம்மந்தப்பட்டதாகவும் சிலர் தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்த பல தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க காதிமில் வெளியில் வேலை பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் சொந்த முதலாளிக்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுடைய கஃல் நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தால் காதிமில் கூட வெளியில் இந்த மாதிரி லோரியில் வேலை பார்க்கலாம் அதே போல் கோயத்தில் பல பகுதிகளையும் இது வந்து ஃபிந்தாஸ் பகுதிகளில் கூட நேற்றைய தினம் பல வாகனங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க வாகனங்கள் எல்லாமே வண்டியில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க வண்டிகளை விட்டுட்டு லீவு போகிறீங்களா இருந்தால் ரொம்ப இருங்க வண்டியை வித்துட்டாவது போங்க இப்படி போட்டுட்டு போனீங்க வண்டியே இருக்காது குடியிருப்பு பகுதிகளில் தொடரும் கோய்த்துடைய போலீஸ் சோதனை இதில் பார்த்தீங்கன்னா பலரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஆதாரங்கள் இல்லாத நபர்கள் வந்து பதினாறு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஒன்பது போதைப்பொருள் பாவனையாளர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அதே போல் அக்காமா இருந்தும் வெளியில் காதிமில் வேலை செஞ்சு டெலிவரி ஓட்டுநர்கள் வாகனங்கள் இருபத்தி ஆறு பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது போல் பல பகுதிகளிலேயும் தொடர் சோதனைகள் குடியிருப்பு பகுதிகளில் சோதனைகளை நடத்துகிறாங்க இதில் யாராவது நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா வாகனம் ஒன்றில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா டர்ன் அடிக்கவோ இல்லை ரிட்டர்ன் போகவோ முடியாது பின்னாடியும் வாகனம் வரும் என்ட்ரன்ஸுக்குள்ளே போய் தான் ஆகணும் அந்த மாதிரி சூழலில் நீங்கள் டெலிவரி ஓட்டுநரா காதிமில் வெளியில் வேலை பார்க்குறவராக ஃபோட்டோக்ராஃபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்படி படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபிங்கர் வச்சு நாடு காத்திடுவாங்க அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் மூக்கத்து வேலைக்கு போகிறவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க எந்த இடத்துல வேணாலும் செக்கின் இருக்கலாம் அதிவேக சாலை முப்பதாவது இலக்கம் ஃபாஹில் எக்ஸ்பிரஸ் வேயில் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது முபாரக் அல் கபீர் ஓப்போ சைட்டில் இரண்டு வாகனங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த விபத்தில் ரோட்டுக்கு ஓப்போ சைட் அந்த பக்கம் வந்து விபத்து நடக்குது நீங்களே பார்க்க முடியும் அந்த சைடில் வாகனம் நிறுத்தி இருக்குது இந்த இளைஞர் ஒருவர் என்ன செய்கிறாரு ரோட்டுக்கு இந்த பக்கம் மற்ற பக்கம் ஆப்போ சைட்டில் வண்டிங்க வந்துகிட்டு இருக்கிற பக்கம் இறங்கி நின்று வண்டிகளை மறுத்துக்கிட்டு நிற்கிறாரு ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் சில வாகனங்கள் வந்து அவரை கண்டுட்டு மெதுவாக ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல நின்று வண்டிகளை மறுத்து பார்த்துட்டு வண்டிகள் நிற்காததால் அதே ரூட்லேயே அப்படியே நேராக வண்டிங்க எப்படி போகுமோ அதே மாதிரி அவரும் ஓடி போயிட்டுருக்கிறாரு யாராவது ஒருத்தர் ஃபோனை பார்த்துட்டோ இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்திருப்பார் வந்த வரத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டியை அடித்து விட்டு ஏற்றிட்டாரு அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய உடல் தூக்கி வீசப்படுது வீசப்பட்டு அடுத்த ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு இரண்டு மூன்று வாகனங்கள் உடலுக்கு மேலால் ஏறிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவருடைய சடலத்தை சுரண்டிதான் அள்ள வேண்டிய சூழல் வந்திருக்குது தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க வீதிகளை கடக்கக்கூடியவங்க அதிவேக சாலைகளில் மட்டும் இந்த மாதிரி விளையாட்டுகள் பண்ணாதீங்க ஒரு வேளை உங்கள் வாகனம் அடிபட்டு முன்னாடி நீங்கள் அதிவேக சாலையில் இருக்கிறீங்க அதுவும் இடது பக்கம் நிறுத்துருங்க அப்படின்னா உங்களுடைய வண்டிக்கு முன்னாடி போய் நின்றுங்க வண்டிக்கு பின்னாடி எப்பவுமே நிற்காதிங்க ஏன்னா சில வாகனங்களில் வரவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டோம் இல்லை வேறு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு வந்து நேராக முட்டிருவாங்க வண்டி நிறுத்திக்கிறது கூட தெரியாமல் டபுள் ப்ரெஷராக மறக்காமல் போட்டுருங்க தயவு செய்து கவனமாக இருங்க குவைத்து இளைஞர்கள் இருவர்களுடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அவங்களையும் சிறையில் அடிச்சிருக்கிறாங்க சில வீதிகளில் வாகன நெரிசலான வீதிகளை ஸ்டன் பண்ணி வீதிகளை மறித்து இந்த மாதிரி இடையூறு விளைவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை எவ்வளவுதான் கைது பண்ணாலும் எவ்வளவுதான் சட்ட நடவடிக்கைகள் கொண்டு வந்தாலும் இவங்களுடைய இந்த சேட்டை மட்டும் அடங்குதில்லை பல தொழிலாளர்கள் இன்னை வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்களால் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனாலும் பெரிய அளவான எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுத்த மாதிரியான தெரியல நம்ம தான் கவனமா இருக்கணும் வீதிகளை கிடக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கு அடுத்ததாக ஜஹரா பல தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி ஓட்டுநர் ஒருவர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நாய்கள் வந்து அவரையும் வந்து விழுத்தாட்டிடுச்சு நல்ல வேலை பின்னாடி வண்டி வந்ததால் வண்டி ஹோன் அடித்த சத்தத்துக்கு அது ஓடிடுச்சு ஒரு வேலை அந்த தொழிலாளரை கடித்து கொதறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல இடங்களில் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு பிரச்சனையில் அந்த தெருநாய்களுக்கான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து இந்த முனிசிபாலிட்டி சொன்னாங்க பல பகுதிகள் அதுக்கு இருப்பிடத்தை தயாரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் இன்னமும் அந்த வேலைப்பாடும் ஆரம்பித்த மாதிரி தெரியலை பைக் ஓட்டுநர்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் பல பகுதிகளையும் தொடர்ந்து பைக் ஓட்டுநர்களின் விபத்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பகுதியில் பைக் டெலிவரி பைக் ஓட்டுநர்களுடைய விபத்து கண்ணால் காணக்கூடியதாகவே இருக்குது இந்த சூழ்நிலை இப்படியே தொடருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பைக் டெலிவரி பைக் தொழிலுக்கு வந்து பெரிய ஒரு அளவான ஆபத்து வரலாம் நிறைய தொழிலாளர்களுடைய தொழில் இழக்கப்படலாம் அதால் ஒருத்தர் இருவர் செய்கிற தவறு தான் இந்த அளவு பாதிப்பு ஏற்படுது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க அதே போல் எப்பவுமே வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது வலது பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணாதீங்க இடது பக்கத்தால் ஓவர்டேக் பண்ணுங்கள் ஏன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தால் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கேயெல்லாம் பூந்து போயிடுறாங்க அந்த நேரத்தில் யாராவது லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணும்போது தெரியாமல் அடிபட்டுச்சோ உயிர் போயிடும் தயவு செய்து கவனமாக இருங்க அடுத்ததாக நம்மளுக்கான வேலை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அதுக்கு மீறி ஏதாவது செஞ்சோம் கடைசில நம்ம தலையில தான் பிரச்சனை வந்து முடியும் ஜாபர் மருத்துவமனையில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது அதிகாரிகளுடைய வேலையை போர்ட்டர் ஒருவர் செய்கிறார் தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் எதுவுமே செய்ய சொல்லலை அவங்கள்தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் தலையில போட்டு உங்கள் வேலைக்கே ஆப்பு வச்சுருவாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க பல பகுதிகள்லையும் தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் குடியிருக்கும் குடியிருப்புகளில் அதுவும் கொய்த்தி வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க கொய்துடைய மின்சார குழு உடனடியாக விரைந்து வந்து மின்சாரங்களை தடை பண்ணுறாங்க இதில் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா ஓவர் லோட் ரொம்ப அதிகமான லோட் ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கரண்ட் தேவையோ அந்த அளவுக்கு தான் மின்சாரத்தை வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதையும் தாண்டி இவங்க இன்னும் பத்து ரூம் அடித்து பத்து ரூமுக்குரிய மின்சாரத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து இந்த மாதிரி மானிய விலையில் கிடைக்கிற மின்சாரத்தையும் நீரையும் வந்து மீன் விரயம் செய்கிறாங்க இதில் வந்து நிறைய துஸ்பிரயம் நடக்குது அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி தவறுகளை செய்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அதே போல் பேச்சுலர்ஸ் யார் யாரெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரியான இடங்களில் தங்கியிருக்கிறாங்களோ அவங்களையும் வந்து கைது செய்து உரிய அதிகாரிகளும் ஒப்படைத்து நாடு கடத்தப்படும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க குவைத்தி வீடுகளில் வசிக்கக்கூடியவங்க கூடியவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்களை தங்கினா பிரச்சனை ஒவ்வொரு அஜனாபி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தங்கினா ரொம்ப வெளிநாட்டவர்கள் இருக்கக்கூடிய ஏரியானா அது ரொம்ப பிரச்சனை நம்ம கொய்த்து வீடுகளில் இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொய்த்து வீடுகளில் இருக்கிறது தான் ரொம்பவும் பெரிய சிக்கலாக மாறி இருக்குது குறிப்பாக அஹமதி பிரதேசங்களில் உள்ள சபஹியா பகுதி ரிக்கா ஹதியா இந்த மாதிரியான பகுதி மஹபூலா மங்கா ஹவாலி சல்வா இது போன்ற பல பகுதிகளையும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க எந்த நேரத்தில் வருவாங்க எப்போ வருவாங்கன்றது சொல்ல முடியாது அதால் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உள்துறை அமைச்சகம் முனிசிபாலிட்டி எல்லா பகுதிகளையும் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குறிப்பாக உணவு உணவு பாதுகாப்புத்துறையும் கடைகள்லையும் நிறைய சோதனைகளை மேற்கொண்டு வராங்க ரொம்ப கவனமாக இருங்க எல்லா தொழிலாளர்களும் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்